இஸ்லாம் என்பது தமிழருடைய ஆதி மெய்யிலான ஆசிய யுகத்திற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மதமாக இருந்திருக்கு. இதுதான் உண்மை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிய யுகத்தை பற்றி திரு நெடுஞ்செழியன், ஆய்வாளர் நெடுஞ்செழியன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிகள்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு சொல்லக்கூடிய சமண பள்ளிகள்ல இந்த சித்தர்கள் இருப்பாங்க, இந்த ஆசிவக சித்தர்கள் இருப்பாங்க, கையில ஒரு மயில் தொகை வச்சிருப்பாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த சித்தர்களை சந்திக்க வருவாங்க. இந்த சித்தர்கள் வந்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பார்கள். இப்போ ஒருத்தனுக்கு வந்து மனசோர்வு, எனக்கு வந்து என் குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான்னா, இந்த சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கான தீர்வு, அவனுக்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தனுக்கு உடல் சரியில்லை அப்படின்னா, அவனுக்கான அந்த நோய் குணப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. இது ஒரு பொது தொண்டு போல செஞ்சு வந்தாங்க. இதுதான் மதமாக இருந்திருக்கு அந்த காலத்துல. தமிழருடைய உண்மையான மெய்யில் இதுவா தான் இருந்திருக்கு, ஆசிவகம் தான் இருந்திருக்கு. தான் மருவி மருவி பிற நிறைய மதங்கள் உருவாகுது. இஸ்லாமும் கிட்டத்தட்ட அதுல இருந்து உருவான ஒரு மதம் தான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமும் அதே தான். இஸ்லாமுக்கும் நீங்க ஆசிவகத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. இங்கேயும் இஸ்லாத்திலயும் ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு. அவரும் என்ன பண்றாரு, கையில மயில் தொகை வச்சிருக்காரு, அவரும் விபூதி வச்சிருக்காரு. மக்கள் குறை கேட்டு வருவாங்க, அந்த குறையை அவர் தீர்த்து வைப்பாரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இருப்பாரு, மக்கள் ஒன்னு கூடி பேசுற இடமா இருக்கு, மக்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கூடிய இடமா இருக்கு. அந்த காலத்துல நம்ம சித்தர்கள் சித்த மருத்துவம் செஞ்சு மக்களுக்கு நோயை குணப்படுத்தினாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற யுனானி மருத்துவ முறையை செஞ்சு அந்த குணப்படுத்துவாரு. இதுல நீங்க ஒரு குறிப்பா பாக்கணும், இந்தியா முழுக்க வேற எந்த மாநிலத்துக்கு போனீங்கனாலும் இஸ்லாமியர்கள் வந்து மசூதி நமாஸ் தான் சொல்லுவாங்க. மசூதிக்கு நான் போயிட்டு வரேன், நமாஸ் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கூடிய தமிழ் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரேன், தொழுகைக்கு போறேன் அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பச்சை தமிழர்கள், பச்சை தமிழர்கள். நீங்க இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் மசூதின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பள்ளிவாசல் இருக்கு? சித்தர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த இடம் பள்ளி. அதே போல் பள்ளி அதே வேலை இந்த பள்ளிவாசலும் செய்வதால் இதற்கும் பேர் பள்ளிவாசல். இஸ்லாம் என்பது ஆசிவகத்துடைய ஒரு நீட்சி, தமிழர்களுடைய மதத்திலிருந்து ஒரு நீட்சி. இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, மூன்றாம் பிறை வரும்பொழுது போய் மூன்றாம் பிறையை பாத்துட்டு வா நல்லது அப்படிம்பாங்க. இதே தமிழ் குடும்பங்களுக்குள்ள இருக்கும், மூன்றாம் பிறையை பாத்துட்டு வானு சொல்லுவாங்க, பெரியவங்க இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்லாத்திலயும் பாத்தீங்கன்னா, இந்த மூன்றாம் பிறையை பாத்துட்டு வரக்கூடிய ஒரு முறை இருக்கு. மூன்றாம் பிறை என்பதுதான் நிலவின் முகம். அந்த மூன்றாம் பிறை அன்று வரதுதான் நிலவின் முகம் தெரியும். அந்த நிலவின் முகம் தான் அது மதி, நிலவுக்கு மதி என்று ஒரு பெயர் உண்டு. அந்த நிலவின் முகத்தை பார்த்து வருபவர்கள் தான் முகமதியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தமிழில் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு முகமதியர்கள் என்ற ஒரு பெயர் உண்டு. ராஜராஜ சோழன் கூட இந்த மூன்றாம் பிறையை பார்த்துதான் அவன் ஆண்டை தீர்மானித்திருக்கிறான். இந்த மூன்றாம் பிறை என்னைக்கு தோணுதுங்கிறத பார்த்துதான் அந்த ஆண்டு காலத்தை தீர்மானிக்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் என்பது நமக்கு ஒரு அந்நியப்பட்ட மதம் அல்ல, தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டிலிருந்து உருவான ஒரு மதம் தான் அதுவும்.